வெல்கம் பேக் டு யுவர் சேனல். அது பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் தட்டி விட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் வச்சுக்கணும் மக்களை. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் அவங்களுக்கு வரும். இல்லைனா வரவே வராது, நீங்களாக போய் பார்த்தாதே உண்டு. அதாவது இப்போ வந்து ரூம் கார்டு வேறு தரேன்றாங்களா, அந்த ரூம் கார்டு அதாவது 100-200 கிலோ ரவுண்டாக 100 கிலோ அடித்தா போதும் நம்ம. அது எல்லா 3 ரூம் கார்டையுமே கிளைம் பண்ணிக்கலாம். இந்த பேராசூட்டில் சத்தியமாக தரேன். அந்த பேராசூட்டை பார்த்தீங்களா, நல்லாவே இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், கேவலத்துலேயும் உச்சக்கட்ட கேவலமாக இருக்குது. இதெல்லாம் எதுக்கு தராங்கனே தெரில. ஆக்சுவலாக அதை எடுக்க மாட்டேன் அப்படின்றத விட அதை எடுத்தே ஆகணும், வேறு வழி இல்லை. ஏனென்றால் அப்போ தான் பெட்ரூம் கடை அந்த பெட்ரூம் கடை எடுத்தனே உங்களுக்கு வந்து அதோட வீடியோ போடுறேன். நிறைய யூடியூபர்ஸ் போட்டு பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நான் போடுறேன் பாருங்கள். எதுக்கும் பார்த்ததுக்கான லைக்கு ஷேரு கமெண்டு இதெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எனக்கும் என் மனசும் கொஞ்சம் திருப்தியாக இருக்குன்றது அது வேறு விஷயம். நம்ம கிளாஸ்க்கு ஒரு ரேங்க்டு மேட்சை தான் பார்க்க போகிறோம். அதாவது நான் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நேற்று அந்த வீடியோவில் வந்து ரிவேஞ்சுன்ட்ருந்தேன். ஏன்னா நான் வீட்டில் திட்டிகிட்டே இருந்தாங்களா, ஃப்ரீ ஃபயர் விளாடாதுண்டு, அதனால் அது வீடியோவே போடலன்ற அவசரத்தில் அந்த வீடியோவை போட்டு விட்டேன். அந்த ரிவேஞ்ச் வீடியோ அது வேறு. அது ஃபஸ்ட்டு ரிவேஞ்ச் இல்லாமல் பெண் போல் போடுற வீடியோ அது இருக்குது, அது தனியாக இருக்குது. நான் மறந்துட்டு அந்த ரிவேஞ்ச் வீடியோ வேறு போட்டுட்டேன்னா சரி நம்ம சொல்லிடுவோம் எதுக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். இல்லைனா நான் அவள்கிட்ட சொல்லிட்டேன், அவ்வளோதான். நான் எனக்கு எதுவும் சொல்ல விருப்பம் இல்லை வேறு எதுவும் சொல்கிறதுக்கு. சரி நம்ம மேட்ச்சை பற்றி பேச ஆரம்பம். சரி டக்குன்னு போகிறவங்களாட்டியும் பாதி வித்த சாவடிச்சு விட்டாடான்ட்டு எங்கிட்ட அடா பாவி எல்லாத்தையுமே சாவடிச்சா கடைசி இருக்கணும் நான்டா பண்ணுறது அப்படின்ட்டு பவரை ஆன் பண்ணி விட்டு இந்த பவர்லாம் சத்தியமாக இருக்கிறே தெரில. அது இவனை டப்புன்னு ஒரு ஹெட்டு தூக்கி விட்டு தூக்கலாம் இல்லை முன்னே அடிச்சுக்கிட்டு முன்னாடி வந்துக்கிட்டே இருந்தேன். அதுதான் டக்குனு ஹெட்டில் விழுந்துருச்சு. நானே ஒரு பாட்டு எனக்கேவா அப்படின்னு கேட்கக்கூடாது. அடுத்து இந்த இடத்துல என்ன இந்த மேப்பா, நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை இந்த மேப்பு உண்டு. இந்த மேப்பு வந்து கிளாஸ் ஸ்குவாடு இந்த மாதிரி இதில் வந்து ரொம்ப ஹைடிங் பிளேஸு, இந்த இடத்துல ஹைடிங் பிளேஸு இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஹைடிங் பிளேஸு இதை பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். ஹைடிங் பிளேஸ் வீடியோ இந்த மாதிரி ஃபன் மேட்ச்சு இந்த மாதிரி நிறையா வீடியோ இனிமேல் நமக்கு நம்மளோட சேனலில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். சரி நம்ம ஃபஸ்ட்டு இங்கே எங்கிட்ட பார்த்தேன், அங்கிட்ட ஒரு எனிமி இருக்கியான். சரின்ட்டு இங்கே நான் ஏற ஆரம்பிச்சு ஏறி போகலான்னு போனால் அங்கே முன்னாடி இருந்த ஏறிட்டான் போல டக்குன்னு ஏறிட்டு டவுன் வேற பண்ணி விட்டேன் அவனை. அழுத்தி பிடிச்சிட்டான் M4A1ல. அட போகடான்ட்டு நம்மளுக்கு அந்த கில்லு போச்சேடா அப்படின்ட்டு இவனை இது பண்ணி விட்டு ஜி18 இதை பற்றி கவலைப்படுறான் மாப்பிள. அதான் ஃபஸ்ட்டு ரவுண்டில் அதான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு G18. அதாவது இந்த பக்கம் நம்மளுன்னு தெரியாது, நான் சுட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கிட்டு திரும்பி பார்த்தா இங்கிட்டு தான் எனிமி. அடா அப்பாவிகளா அப்படின்ட்டு அவன் என்னை டவுன் பண்ணிட்டான். அல்லவே வேறு எதாவது நினைத்தா நினைத்து நான் டவுனு. அதாவது நான் வந்து மெக்கிட்ட சுற்றிக்குவான், அதுக்கப்புறம் இல்லாத நான் பேசுவேன். சரிட்டு மெக்கிட்ட சுற்றிட்டு விறுவிறும் யாரா ஹெல்ப் மீ போட சாப்பிட போட என்ன ஒன்றே யார டக்கு டக்கு போய் அடி வாங்கி சாவ சொன்னது. நம்ம எல்லாம் மேட்சை முடிச்சு விட்ருவான் இடம் அப்பளை தான் அப்பளை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி மேலே மேப்பில் காட்டுதே அப்படின்ட்டு மேலே போனால் இங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தேன். அதாவது இங்கிட்டு இல்லவன் சோன் வேறு வருதே ஐயோ சரி விட்டு மேலே ஏறுவான் அப்படின்ட்டு மேலே ஏறிட்டு பார்த்தா எவனையுமே காணா. மறுபடியும் மேப்பில் மேலே கட்டுச்சு. சரிட்டு மேலே ஏறி பார்த்தேன், நான் சோன் வருது அடா பாவிலா இப்போ நான் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு மறுபடியும் பச்சக்கனி கீழே குச்சிட்டு கீழே குதிக்கிறேன். மேட்சை முடிச்சு விட்டேடா மாப்பிள அப்படின்ற மாதிரி இது இங்கிட்டு இருக்கான். அது சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை. சரி விடு பார்த்துக்கலாம், அடுத்து நம்ம கில்லடிக்க வேண்டிய நிறையா இருக்குல்ல அது சரின்ட்டு
இந்த இடத்துலையும் நான் ஒரு கில் அடிப்பேன்றதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். நம்மளுக்கு கில்லு முக்கியமாப்பில், இந்த கில்லு ஏன் முக்கியம் அப்படின்றனா, அந்த பெட்ரம்பிள் கார்டு அப்படின்ற ரூம் கார்டு இருக்கணும்ல, நம்மளுக்கு யூஸ் ஆகும்ல. ஆ இல்லை சொல்கிறேன், அதாவது மேட்ச் எப்படா திறந்து விடுவீங்க அப்படின்னு கேட்டேன், திறந்து விட்டாயே. இங்கே உட்காரும் மேஸ்தியோ மேலே ஏறிக்கும், மேலே ஏறிட்டு இங்கேருந்து அங்கே ஒரு ஜம்ப் பண்ணலான்னு பார்த்தேன். அழகும் சரி விடுன்ட்டு இங்கே நிற்கிறேன். ஆடா பாவிலா, ஏறி வருவேன் நினச்சி வெயிட் பண்ணி, சரி விடு அங்கிட்டு தான் அடிச்சுக்கிட்டு இருக்க, நீ சத்துறா மாப்பிள்ள அப்படின்ட்டு க்ளோவால் அப்படுற சாவு போடு. இங்கே டேமேஜு, பரணமான டேமேஜு. சரின்ட்டு இங்கிட்டு போய் நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிட்டான், நம்மளை டவுன் பண்ணிடுவான். போய் பாருங்க டேம், 11 லைஃப்பில் இருக்கேன். அவன் டபுள் பேரல் வேறு, அதுவும் இல்லாமல் அழுத்தி பிடி கேஸு, டக்குன்னு அழுத்தி பிடி. அழுத்தி பிடிச்சிட்டேன். எப்பட்றா நீங்கள் மட்டும் அழுத்தி பிடிக்கிறீங்க எப்படி? நம்மளுக்கு ஆக்சுவலாக அழுத்தி பிடி தான் வரும். நம்மளுக்கு ஒன் டேப்பே, உண்மையாக சொல்ல போனால் ஒன் டேப்பே நம்மளுக்கு தெரியாது, ஒன் டேப் அடிக்கவே தெரியாது. உனக்கு கில்லு எடுத்துட்ருவோம். 8 விக்கெட் வச்சுருக்கேனா, அப்படி யார்டா பண்ணு. அவள் இந்த பவர் எதுக்கு, இந்த கேரக்டர் எதுக்கு வச்சாங்கன்னே தெரில. லைஃப்பை குறைச்சிட்டு ஏற்றுறது இந்த கேரக்டர்னா. இந்த கேரக்டருக்கு ஹலாக்கே பரவாயில்ல. இங்கே வருங்க, நேற்றுக்கு எம்பிட்டோ ஹலாக் போட்டிருந்தா எம்பிட்டோ ஏறிக்கும். என்கிட்ட ஹலாக் இல்லையா, சரி ஃப்ரீயாக கொடுத்தாங்களே ஏதாவது வச்சுக்குவோமே அப்படின்றது, அப்படின்ற ஒரு காரணத்தினால்தான் ஒன்று லூட் அடிக்காமல் போய் அறா சுத்து அப்படின்ட்டு. சரி எப்படியும் இங்கிட்டு தான் அப்படி அறுனா, அவனுக்கு பயந்துக்கிட்டுன்ட்டு இங்கிட்டு நான் வந்துட்டேன். இங்கிட்டு வந்துட்டு ஆளை காணான் மேலே பார்த்தா, மேலே இருக்கிறான் சாவுடா அப்படின்ட்டு. டப்புன்னு மேலே ஏற முடியாதுல, லூட் அடிக்க முடியல. எமோட்ட பட்டு தோத்துருவோம் வாடா அப்படின்ட்டு அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாம் நம்ம. அடுத்து இந்த அழுத்தி பிடி எண்ணே நம்மளுக்கு வேணான்றேன். ஏதே இல்லை, இந்த அழுத்தி பிடி எண்ணு 1500 போனாலும் பரவாயில்லன்ட்டு எஸ்எம் செக்கியில் போடுவோம். இதெல்லாம் கீழே கீழே போகிறது மாயமாய்க்கு வச்சுன்னு பார்த்தா ஸ்கேர் எது கொடுத்தா எனக்கு தெரில, எதுவுமே இல்லை அதில். அதாவது உங்களுக்கு வந்து சோறு போட்டு குழம்பு எதுவுமே வைக்காமல் போனால் உங்களுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. சரி ரேஞ்சு, ரேட் ஆஃப் ஃபயர் எல்லாம் இருக்கும்னு நினச்சேன், சத்தியமாக எதுவுமே இல்லை. அதாவது மேட்சை முடிச்சிருவான் எல்லாம் தெரில. சரின்ட்டு இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கு, மூணு பேர் இருக்கான் எல்லாம் போடு டாப்பு. வேறு லெவலில் மேட்ச் போயிருந்துச்சு. உண்மையிலே சொல்லணும்னா வேறு லெவலில் அடிச்சிட்ருக்கானுங்க. நான்லாம் கடைசி வரேன் இல்லவே இல்லை சத்தியமாக. நம்மளுக்கும் அவனை கவனிக்கலை, கவனிச்சிருந்தா அவ்வளோதான் பயசமாக சொக்கா பேசியிருப்பீங்கம்மா அப்படின்ட்டு கதையை முடிச்சுட்ருப்பேன். சரி விடுங்க, அடுத்து இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது இதே மாதிரி உங்களுக்கு